ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி அவங்க இப்போ ஒருத்தவங்க நம்மளை நம்பலை, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து உள்ளே கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அதுதான் உண்மையான லேடிஸ் வந்து வெளியே வர முடியாததுக்கு காரணம். அவங்களோட இயலாமையை வந்து அதை பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நெகட்டிவ் அப்படின்னு நினைக்காம ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே என்னால் முடியல, என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய லைஃப் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு குறைகள் மட்டுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சிம்பத்திலேருந்து எப்போ வெளியே வராங்களோ அப்போ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இதுதான் இலக்கு. இதெல்லாம் வந்து தடைகள். இந்த தடைகள் எல்லாம் தாண்டி எப்போவுமே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சார். இப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கிறப்ப ஒரு போர்டு வச்சு பிளான் இல்லாத என் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனே இருக்காது. அதுதான், அதுக்கு தான் நான் பிளான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ காப்பாடு போட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து என் குழந்தை நான் சமைக்கலன்னா சாப்பிடாது, நான் எப்படி குழந்தைங்க விட்டுட்டு வெளியே போய் படிக்கிறது மேடம் அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. சப்போர்ட்டுனால் நம்ம எந்த மாதிரி சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம்னு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை தான் சார். நான் அந்த முதல்ல அந்த மெயின்ஸுக்கு போய் பணம் கட்ட போனப்போ என்னோடய செயின் ஒரே ஒரு செயின் இருந்துச்சு. அந்த செயினை கொண்டு போய் வச்சுட்டு இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு, நான் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டேன், இனி ஜாலி தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையவே கிடையாது. இனிமேல் தான் என் ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி, எ யூனிட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மாருதி பிரியா. இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கி டெப்டி கலெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய இஷ்யூஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா நம்ம இஷ்யூஸ் வந்து நமக்கு முன்னாடி அப்படியே வேகமாக ஃப்ளைட் பிடிச்சி போய் உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் சார். இப்போ படிக்க ஆரம்பித்த முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்பயே வந்து பாப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கான டைம் நம்ம ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பாப்பாங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும். அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆயிரும்னா, படிப்பை விட்டுட்டு ஒரு 2-3 நாள் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு வந்து வீட்டில் வந்து இருப்போம். அதுக்குள்ளேயே வந்து அந்த நமக்கு லேடிஸ்க்கு நல்லா தெரியும், ஒரு வீக் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் வீட்டை க்ளீன் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அப்போ அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யாகணும். இதெல்லாமே நான் தடையாக தான் சார் நினச்சேன். ஐயோ இன்றைக்கி வந்து வீட்டை க்ளீன் பண்ணணுமே, நமக்கு ஒரு 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இது ஒரு இது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம சுற்றி அது யார் யார் இருக்காங்கன்னா, நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை நம்ம அம்மா அப்பா இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு பிரச்சனைனாலும் ஒரு பொண்ணு தான் போயிருக்கணும். ஏன்னா நம்ம தம்பி இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, கல்யாணம் ஆகாத தம்பி இருந்தாங்க எனக்கு, அப்போ வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீட்டில் போய் வீட்டில் வேலை செய்கிற அளவுக்கு வீட்டுக்கு வேலைக்காரியாக ஒரு ஆள் வேணும் நமக்கு. அப்போ அந்த வேலையுமே நம்ம தான் இந்த குழந்தைங்களையும் செட் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு நம்ம அங்கே போகணும். அப்போ நம்ம ஃபுல் ஸ்டடி பிளானும் அப்படியே மாறும். நம்ம இங்கே ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், அந்த பிளான் அப்படியே அந்த பேக்கிங்கில் ஒரு 2 நாள் நமக்கு போயிடும். அப்போ அங்கே போய் செட் ஆகி அவங்களுக்கும் வேலை செஞ்சு கொடுத்துட்டு அம்மாவுக்கும் கொஞ்சம் அம்மாவுக்கு வேலை செய்யணும், அப்பாவை பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்தெல்லாம் முடிச்சிருச்சா அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் உடம்பு சரியாமல் போகும் இந்த மாதிரிலாம். அப்புறம் அவரையும் வந்து பார்த்துக்கணும். எங்கள் மாமனார் மாமியார் அவங்க சில டைம் வீட்டில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அப்போ அதை பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப நம்ம உடம்பு பிரச்சனையாகும், நமக்கு உடம்பு சரியாக போகும். அதை நம்ம உடம்பு சரியாமல் போகிறது இந்த இடத்துல விஷயமே இல்லை சார். அது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை நம்ம பார்த்துக்குவோங்கிற மாதிரி. இப்போ ஒரு பாப்பானா ஒரு உடம்பு சரியாமல் போகிறது முடிஞ்சு போயிடும். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 1 வீக் ஃபுல்லாக இவங்களுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும், அடுத்தது உடனே அவளுக்கு 2வது பாப்பாவுக்கு ஆரம்பிக்கும், இல்லை 1வது 2வது பாப்பாவுக்கு இருக்கும், அடுத்து 1வது பாப்பாவுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐசியூவில் வெளியே உட்காந்து நிறைய நாள் படிச்சிருக்கேன் நான், நிறைய நாள் இல்லை, அந்த மெயின்ஸ் ஃபுல்லாகவே ஐசியூவில் உட்காந்து படிச்சுட்டு இருந்த நாட்கள் தான். அதுக்கப்புறம் இப்போ பாப்பாங்களுக்கு வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் வந்து நல்லா சாப்பாடு செஞ்சு ஓரளவுக்கு, நான் ரொம்ப பெருசாக சமையல் தெரியலைனாலும் இவங்களுக்கு ஹெல்த்தியாக என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் கான்ஷியஸாக இருப்பேன். அதே நான் போய் இதில் தங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த இது வந்து கிடைக்காது. நல்ல சாப்பாடுங்கிறதே பிரச்சனையாக இருக்கும். அப்போ எங்கள் பெரிய பாப்பா கிட்டே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம உயிர் வாழணும்னா அதுக்கு சாப்பாடு தேவை பாப்பா,
அப்போ நான் வந்து டேஸ்டான சாப்பாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு, அம்மா இருக்கிற மாதிரி டேஸ்டான சாப்பாடு தான் வேணும்னு கேட்டேன்னா, அம்மா ஹாஸ்டலில் இருக்கப்போ உனக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது, அந்த டைமில் நீ என்ன நினச்சிக்கணும்னா நம்ம உயிர் வாழணும், அதுக்கு வந்து நமக்கு யாராச்சும் ஒருத்தர் சாப்பாடு போட்டால் போதும், எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி எங்கள் மாமியார் சாப்பாடு போட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து என் குழந்தை நான் சமைக்கலைன்னா சாப்பிடாது, நான் எப்படி குழந்தைங்க விட்டுட்டு வெளியே போய் படிக்கிறது மேடம் அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் நானும் ஃபேஸ் பண்ணி வந்தேன். நார்மல் குழந்தைங்கள வச்சுட்டுருக்கேன், அவங்களுக்கே எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிட் இருக்கப்ப அப்போ ரெண்டு பேர்த்தையுமே பார்த்துக்கணும், வீட்டுக்காரரால் ரொம்ப நாள் வீட்டில் இருக்க முடியாது, வேலைக்கு போயிடுவார், அப்போ வந்து மாமியார் தான் பார்த்துக்கணும், அவங்க சமையல் தான் சாப்பிடணும், அவங்க இப்படி தான் சமைக்கணும் நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா அவங்க பார்த்துக்கிறதே பெரிய விஷயம், இதில் நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நான் என் குழந்தைங்களுக்கு தான் சொன்னேன், நான் நம்ம எதை கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட்றணும், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கணும்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பாடு, அம்மா வந்துட்டால் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், இப்போதைக்கு நீங்கள் வந்து பிடிக்கலைன்னா அவ்வளோ மோசமாகலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு போவேன். நான் வந்து ரீசன் சொல்கிறது என்ன நினைப்பேன்னா, நான் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னப்போ நான் எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொன்னேன், தயவு செஞ்சு ரீசன் சொல்லவே சொல்லாதீங்க, அதுக்கான சொல்யூஷனை மட்டும் பார்த்துட்டு வாங்க, இந்த பிரச்சனை நடந்துருச்சு உங்களுக்கு தெரியும், அப்போ காலையில் எழுந்திரிச்சு படிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்வேன் நான். அதனால் தயவு செஞ்சு ரீசன்ஸ் நமக்கு இருக்க தான் செய்யும், உங்களோட எய்ம் அது அப்படிங்கிறப்ப இதை விட பெரிய பிரச்சனை நம்ம வேலை செய்கிற இடத்துல வரும். இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, எனக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு, நான் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டேன், இனி ஜாலி தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையவே கிடையாது, இனிமேல் தான் என்னோடய சேலஞ்சிங்கான ஜாபே ஆரம்பிக்க போகுது, இத்தனை நாள் ஜாலியான ஜாப் இருந்துச்சு, இப்போ இனிமேல் தான் நான் சேலஞ்சிங்காக சொசைட்டியை போய் மீட் பண்ண போகிறேன், நான் எந்தெந்த விஷயத்தை நான் பேப்பரில் பார்த்துட்டு இருந்தனோ, எந்தெந்த விஷயத்தை நான் எழுதிக்கிட்டு இருந்தனோ அந்த விஷயத்த நான் போய் பார்க்க போகிறேன், அப்போ வந்து நமக்கு பிரச்சனைகள் வேறு விதமாக வரும். அப்போ இங்கே வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கவங்க என்னோடய பேரண்ட்ஸுமே என்னோட மாமனார் மாமியாருமே என்னை நம்பலை, இதுதான் உண்மை. இப்போ என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல, திட்டிருப்பாங்க கண்டிப்பாக, நிறைய நாள் திட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கான நம்பிக்கையை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு 2 டெஸ்ட்டில் நம்ம கொடுக்கணும். இப்போ நைட்டு 9 மணிக்கு மேலே காலையில் 6 மணிக்குள்ளே நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது, அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக நம்ம நான் தூங்கணும்னு நினைக்கல ஒரு நாளும். நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அந்த 1 மணி நேரம் தான் படித்தேன், அந்த 1 மணி நேரங்கிறது நைட்டு 2 மணி நேரம் ஆச்சு, நைட்டு 3 மணி நேரம் ஆச்சு, நைட்டு 4 மணி நேரம் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த டைமு பகலுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். அது எப்படின்னா சும்மா உட்காந்து ஃபோன், நிறைய லேடிஸ் நான் பார்க்குறேன் ஃபோன்லேயே நிறைய பேர் சும்மா ஷார்ட்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபோன் எடுப்பாங்க சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு 1 ஹவர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த 1 ஹவருங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். அந்த நான் சார் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் எனக்கு சீரியல்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், அந்த சீரியலை பார்த்தா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும்னு ப்ரொமோ ஒரு 20 செகண்ட்ஸ் போடுவாங்க, அந்த 20 செகண்ட்ஸ் ப்ரொமோ மட்டும் பார்த்துக்குவேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்கும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான டைம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் படிக்கிறவங்களே சீரியலை உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நான் சாப்பிட்றப்ப பார்ப்பேன், நான் சாப்பிட்றப்ப அப்படியே சமைக்கிறப்ப அந்த மாதிரிலாம் வேக வேகமாக ஓட்டி விட்டு பார்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதனால். ஆனால் உட்காந்து நான் ஃபோனும் பேசினது கிடையாது, யார்கிட்டையுமே நான் உட்காந்து ஜாலியாக ஃபோன் பேசினதும் கிடையாது, இப்போ நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்ல சார் இந்த மாதிரி ஒரு நாளும் உட்காந்ததும் கிடையாது, ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சப்போர்ட்டுனா நம்ம எந்த மாதிரி சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோன்னு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக இல்லை தான் சார், நான் அந்த முதல்ல அந்த மெயின்ஸுக்கு போய் பணம் கட்ட போனப்போ என்னோடய செயின் எங்கள் ஒரே ஒரு செயின் இருந்துச்சு, அந்த செயினை கொண்டு போய் வச்சுட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாரு, அதை வச்சு தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம்லாம் 2வது டைமெல்லாம் ஒவ்வொருத்தவங்கக்கிட்ட ஒவ்வொரு 1000 ரூபாயாக கடன் வாங்கி, நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 1000 ரூபாயா ஒரு மொத்தமாக கடன் கேட்டால் யார்கிட்டையும் இருக்காது, ஒரு 5 பேர்த்துக்கிட்ட சேர்த்து 1000 ரூபா வாங்கிட்டேன், அப்புறம் இன்னொருத்தவங்க மொத்தமாக 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு 10000 15000 சேர்த்து தான் நான் போய் ஃபீஸ் கட்டினேன். ஆனால் அவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நானே தான் படித்தேன் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம். அதை கடைசி இந்த 2022 எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் படித்தேன், எல்லாம் நான் இன்டர்வியூ போயிடும் கேண்டிடேட்டுங்க, அதனால எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சினா, ஓகே நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டோம், ஜஸ்டிஃபை நம்ம வந்து அந்த இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்னேன், நான் மேரேஜ் பண்ண விஷயத்தை நானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து உள்ளே கொண்டுட்டு போனேன் அப்படின்னு, அதுவே வந்து ஏன்னா அந்த இடத்துல எனக்கு வேறு வழி இல்லை, அந்த இடத்த நான் ஜஸ்டிஃபை பண்ணி தான் ஆகணுங்கிறது. சரி ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படியே நான் உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தேன் அது தப்பு, அப்படி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இதுதான் இலக்கு, இது நான் இதுக்கு இதெல்லாம் வந்து தடைகள், இந்த தடைகள் எல்லாம் தாண்டி எப்பவுமே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சார், இப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கிறப்ப ஒரு போர்டு வச்சு பிளான் இல்லாத என் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனே இருக்காது, அதுதான் அதுக்கு தான் நான் பிளான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கூட பிளான் தேவையில்லை, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து
பிளான் கண்டிப்பாக முக்கியம்தான். எதுக்காக பிளான் வேணும்னா, நமக்கு பிரச்சனைகள்லாம் என்னென்னு பார்த்தா தெரியும். அப்போ வந்து நம்ம பிரச்சனைகளாக முன்னாடியே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த இந்த இடத்துல நடந்து போகிறப்ப இங்கங்கே குழி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனைகள். அப்போ அந்தந்த இடத்துலேருந்து எப்படி நம்ம அந்த இடத்துல ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பிளான் போட்டு வச்சுக்கலாம். வந்து உள்ள கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அதுதான் உண்மையானவே லேடிஸ் வந்து வெளியே வர முடியாததுக்கு காரணம். அவங்களோட இயலாமையை வந்து அதை பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நெகட்டிவ் அப்படின்னு நினைக்காம ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிவிட்டு, ஓகே என்னால் முடியல, என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய லைஃப் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு குறைகள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சிம்பத்திலேருந்து எப்போ வெளியே வராங்களோ அப்போ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் சொல்ல மாட்டேன். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி படிங்க, எல்லோரும் குரூப் ஒன் படிங்க, கண்டிப்பாக அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏதோ ஒன்று நம்ம வந்து அந்த ஒரு கோட்டுக்குள்ளேயே இல்லாமல் நம்ம வெளியே வந்துடணும். நம்ம அந்த வெளியே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். என் குழந்தை இப்போ உண்மையாலுமே என் குழந்தை வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு அவன் நினைப்பா. நான் இப்போ நான் இப்போனால சொல்லலை, நான் வந்து ஸ்டேட் டாப்பர் எடுத்துட்டேன், இப்போ நான் குரூப் ஒன்ல பெரிய போஸ்டிங்க்கு போகிறேன், அதனால கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தே என் குழந்தை வந்து அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறையா நாள் சொல்லியிருக்கா. இப்போ அந்த இதில் கேட்டப்போ அவளால் சொல்ல முடியல, அவள் ரொம்ப எமோஷன் ஆனனால தான் சொல்ல முடியல. ஆனால் அவன் நிறையா நாள் சொல்லியிருக்கா, அம்மா நீங்கள் உங்களை மாதிரி தைரியமாக பிரச்சனைனா அப்பா வந்து என்னென்னு பயப்படுவார், நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக அந்த பிரச்சனையை வந்து பொறுமையாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்கா. அதனால் அந்த நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியே இந்த காரணம் சொல்கிறத தயவு செஞ்சு விட்டுடலாம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்மளோட மாமனார் மாமியார் நம்ப மாட்டேங்கிறாங்க, படிக்கிறதுக்கு இடம் விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களை அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணலைன்னு அர்த்தம். நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பணும்னாலே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கோம், அப்போ நம்ம மாமனார் மாமியார் நம்மளை நம்பணும்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு நிறையா விட்னஸ் கொடுக்கணும். இல்லை நான் படிப்பேன், படித்து நான் உங்கள் குடும்பத்தை தான் நான் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா. நான் வந்து 2017 படிக்க ஆரம்பிச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு 2019 வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியாருக்கு என் மேலே நம்பிக்கை வந்த மாதிரி எனக்கே தெரியல. அந்த குரூப் ஒன் மெயின் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் நாமக்கல் போகிறேன்னு சொன்னப்பையும் அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்திருக்காது. ஆனால் அந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு, அந்த குரூப் 4 ஒரு மார்க்கில் விட்டேன் அப்படிங்கிறப்ப கூட நம்பிக்கை வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு டைம் வந்து வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன், அவ்வளோ நிறையா படிச்சுட்டே தான் இருக்கா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே தான் இருக்கா அப்படிங்கிறப்ப, நான் படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் அத்தை கொண்டு வந்து காஃபி கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறப்ப அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன், அவங்களுக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையே வந்து என்னை ஓட வச்சுது. அது என்ன பயங்கர குற்ற உணர்ச்சியும் நிறைய டைம் தோல்வி ஆகிறப்பெல்லாம், ஐயோ நம்மளை இத்தனை பேர் நம்புகிறாங்களே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நீ ஸ்டேட் டாப்பராக வருவ அப்படி நாங்கள் 2020 குரூப் ஒன் எழுதினப்ப, ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அவங்க நம்பிக்கையெல்லாம் நம்ம உடச்சிட்டோம் அப்படிங்கிறது. நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம இன்னும் வேகமாக ஓடுறதுக்கான ஒரு இதுதான். ஓகே அவங்க நம்மளை நம்புகிறாங்க, அப்போ கண்டிப்பாக இன்னும் வேகமாக நம்ம ஓடணும், நம்ம இன்னும் நிறையா எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டு நிறையா எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக வராமல் இருக்காது. இப்போ அவங்க நம்புகிறாங்கங்கிறதுக்காக நான் வேகமாக ஓடினேன், ஆனால் முன்னாடி நம்பலைங்கிறதுனால தான் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தேன். அதுதான் முக்கியம். அவங்க இப்போ ஒருத்தவங்க நம்மளை நம்பலை, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே அப்போ நம்ம ஜெயிச்சுட்டு அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு இன்னும் வேகமாக ஓடணும். நிறைய குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காமல் குறைகள்லேருந்து எப்படி நம்ம நிறையாக்கணும், அந்த குறையை எப்படி நிறைக்கணும். அந்த ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட் வந்து ஓட்டை தான், அது தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி கீழே போயிட்டே இருக்கும், அதுதான் அதோடய பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டில் ஓட்டை இருக்குது ஓட்டை இருக்குது ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த ஓட்டையை நம்ம எப்படி அடைச்சிட்டு அதை எப்படி நப்பலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நம்ம தேடணும்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி, எ யூனிட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி.